பிளாக் ஃப்ரைடேவை முன்னிட்டு வரும் நவம்பர் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை சத்யாவில் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எண்பது சதவீதம் வரை தள்ளுபடி இந்த அதிரடியான ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் ஒரு பக்கம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் குறிவைக்கப்படுறாங்க இன்னொரு பக்கம் ஆழ்பிடி அரசியல தீவிரப்படுத்துகிறது அதிமுக பாஜகவுல சட்டமன்ற உறுப்பினருடைய மருமகன் அசோக் குமாரும் அப்புறம் அமமுகவுல முக்கிய தளபதியாக அறியப்பட்ட உசிலம்பட்டி மகேந்திரன் ரெண்டு பேருமே இப்ப அதிமுகவுல இணைஞ்சிருக்காங்க மூன்றாவதாக அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அரங்கேறி முடிஞ்சிருக்கு தனித்தனியாக மாசேக்களுடன் பேசவும் இருக்காரு எடப்பாடி அதிமுகவில் என்ன நடந்துட்டு இருக்கு எடப்பாடியுடைய இலக்குகள் என்ன வியூகங்கள் என்ன திட்டங்கள் என்ன குறிப்பாக ஏன் வேகம் எடுக்கிறார் உள்ளுக்குள்ளார அன்பு வார்னிங் எச்சரிக்கை அப்படி எக்கச்சக்கமாக பல சமாச்சாரங்களும் நடந்திருக்கு அப்படின்னு அந்த முகாம்ல இருந்து தகவல்களும் வருகிறது ஸோ அவங்களுடைய இலக்குகள் அவங்களுடைய பயணம் குறித்த விரிவான அலசல் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அதிமுகவின் மாசைக்கள் கூட்டம் எடப்பாடியின் எழுபத்தைந்து நிமிட அசைன்மெண்ட் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நேற்றைக்கு பார்த்தோம்னா சென்னையில் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் அப்புறம் முக்கியமான நிர்வாகிகள் அவர்களுடனான அந்த ஆலோசனை கூட்டம் அரங்கேணதுங்க ஒரு அஞ்சு மணிக்கு தொடங்கி சுமார் ஆறே கால் மாலை நேரத்தில் அது வந்து முடிஞ்சதுங்க கிட்டத்தட்ட எழுபத்தைந்து நிமிடங்கள் நடந்த இந்த கூட்டத்தில் தான் தேர்தல் நெருங்கிட்டே இருக்க ஒரு கட்சிக்கு வந்துட்டு பலங்கிறது பூத் கமிட்டிகள் தான் ஆனால் நம்ம இங்கே வேலைகள் பார்த்தோம்னா ரொம்ப வந்துட்டு நார்மலாக போயிட்டு இருக்கு அதுல எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் அப்போ நம்ம அம்மா முதலமைச்சராக இருந்தப்போ பொதுச் செயலாளராக இருந்தப்ப அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெய ஜெயலலிதா அவங்களை குறிப்பிட்டு சொல்றாரு அப்போ பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினஞ்சு பேர் அதுவே வந்து சில விஷயங்களை வந்துட்டு காலதாமதம் ஆனது ஆனால் தற்போது அறுபத்தி ஒன்பது பேர் வந்துட்டு நம்ம பெரிய அளவுல உறுப்பினர்கள் வந்துட்டு பூத் கமிட்டியில் வந்து சேர்க்குறோம் கொஞ்சம் காலம் எடுக்கும் தான் ஆனாலும் பூத் கமிட்டி அமைப்பதை நம்ம விரைவாக முடிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளை பலத்தோடு எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு பல விஷயங்களும் உள்ளுக்கல பேசப்பட்டிருக்குங்க அதுக்கப்புறம் பாஜக விட நம்ம கூட்டணியில இல்லை அப்படிங்கிறத எல்லா இடங்களையும் பதிவு செய்யுங்க சிறுபான்மையினர் உள்ளிட்ட பலரோடு அவங்கள வந்துட்டு நிறைய அளவுல பூத் கமிட்டிகள்ல ஐக்கியப்படுத்துங்க அவங்களோட இன்னும் கூடுதலாக பயணங்களை தொடருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நால நம்ம விட்டுட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கஷ்டம் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாகவும் பதிவு செஞ்சிருக்காரு எடப்பாடி ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுத்தாச்சு ஸோ இந்த முறை நோ எக்ஸ்கியூஸ் எல்லோரும் பூத் கமிட்டிகளை முழுமையாக அமைத்து டிசம்பர் ரெண்டாம் தேதிக்குள்ள அந்த வேலைகளை முடிச்சு டிசம்பர் மூணாம் தேதி என்னுடைய டேபிள்ல அந்த ரிப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை போலவே வார்னிங் போலவே இவை எல்லாவற்றையுமே பகிர்ந்திருக்காரு எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிறாங்க இந்த மாசைக்கள் கூட்டத்தில் பங்கெடுத்த சில முக்கியமான இரத்தத்தின் ரத்தங்கள் ஆர் என் ரவி அட்டாக் பாசிட்டிவ் கணக்கு போடும் எடப்பாடி பார்த்துக்கலாம் குமார் மோமெண்ட் ஒரு பக்கம் அதிமுகவுடைய மாசேக்கள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் அவங்களுடைய அந்த ஆலோசனை கூட்டம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் மூத்த தலைவர்களோட முக்கியமான நிர்வாகிகளோடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருடைய அந்த அட்டாக் அரசியல் சம்பந்தமாக ஆலோசிக்கவும் தவறவில்லை முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி சமீபத்தில் முன்னாள் அமைச்சர்களான திரு சி விஜயபாஸ்கர் மற்றும் திரு பி வி ரமணா ஆகியோர் மீதான அந்த ஊழல் வழக்குல சிபிஐ விசாரிக்க ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் கொடுத்தார் இல்லையா இது ஒரு வகையில அதிமுகவுக்கு வைக்கப்படுகின்ற ஒரு செக்காகவும் அரசியல் பார்க்கப்பட்டது இப்படியான சூழல்ல இது சம்பந்தமாக சில விஷயங்களும் ஆலோசிக்கப்பட்டதுங்க சென்டர பொறுத்த வரைக்கும் போக போக இன்னும் தீவிரமாக அட்டாக் அரசியல இருக்கும் அப்படின்னு நாங்க கருதுறோம் நம்ம ஆகணும் நம்முடைய ஆட்கள் வந்துட்டு சோர்ந்து போய் விடக்கூடாது முன்னாள் அமைச்சர்கள்லாம் அப்படின்னு சில விஷயங்களை சில முன்னாள் அமைச்சர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பதில் வந்துட்டு தலைமையிலிருந்து கொடுக்கப்பட்டது அதே நேரத்தில் இது ஒரு வகையில் நமக்கு சாதகமான ஒன்றாகவும் நம்ம பார்க்கலாங்க ஏன் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியில் கிடையாது ஆனாலும் திமுக போகிற எல்லா இடங்கள்லையும் அதிமுக பாஜக மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம எவ்வளவோ சொல்கிறோம் இல்லை இல்லைன்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை ஆனா தற்போது ஆளுநர் முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்திருக்காரு உள்துறை அமைச்சகத்துடைய ஆலோசனை இல்லாம இது அரங்கேறி இருக்காது அப்ப பாஜக அதிமுகவுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு இதன் மூலமாக எல்லாமே நிரூபிக்கப்பட்டதாக மாறுகிறது இது ஒரு வகையில தமிழ்நாட்டுல நமக்கு சாதகமான ஒண்ணுதாங்க அது மட்டும் இல்லாம பாருங்க கூட்டணியில இல்லைன்னொண்ண நம்ம மீது ஒடுக்குமுறையை தொடங்கிட்டாங்க அப்படின்னு அதுவே நமக்கு ஒரு பாசிட்டிவ் பரப்புரை செய்யவும் வாய்ப்பு கொடுக்கும் சோ எதை குறித்தும் கவலைப்படாதீங்க சட்ட ரீதியா நம்ம எதிர்கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை நோக்கி நம்ம தீவிரமாக பயணிக்கலாம் அதே நேரத்தில் எல்லோரும் கொஞ்சம் அலர்ட்டாகவும் இருங்க அப்படின்னு எடப்பாடி அவர்களுடைய தரப்பில் இருந்தும் சில ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டதாக அதிமுக ராக்கல்ல இருக்கக்கூடிய சில சோர்சஸ் இதை பகிர்ந்துருக்காங்க ஃபேஸ் பண்ணாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க போல பாஜக எம்எல்ஏ மருமகனை தூக்கிய எடப்பாடி தீவிரமாகும் அதிமுகவின் ஹைஜாக் அரசியல் ஒரு பக்கம் பூத் கமிட்டியை முழுமையாக அமைப்பதன் மூலமாக உள்கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய அந்த வேலைகளில் வேகமாக பயணிச்சாங்கன்னா இன்னொரு பக்கம் வெளியிலிருந்து ஆட்கள் இங்கே உள்ளுக்குள்ளார கொண்டு வந்து வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வீக்காக்கிட்டு அதிமுகவை பலமாக்கக்கூடிய வேலைகளையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க எடப்பாடி அவர்களுடைய டீம் அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் என்னங்க புரிகிற மாதிரி பேசுங்க அப்படிங்கிறீங்களா வரங்க அதே விஷயத்துக்கு தான் வரேன் பாஜகவில் மொடக்குறிச்சி ஈரோடு மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சரஸ்வதி தெரியும் இல்லைங்களா அவங்களுடைய மருமகன் பாஜகவுடைய ஓபிசி அணியுடைய மாநில தலைவர் மேற்கு மண்டலத்துல ஒரு முக்கியமான ஒருத்தர் திரு அசோக் குமார் அவர்தான் சமீபத்துல பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவிலும் ஐக்கியமாக இருக்காருங்க என்னங்க அடுத்து வரக்கூடிய எம்பி தேர்தலில் ஈரோடு எம்பியே வந்துட்டு அண்ணன் அசோக் குமார் தான் அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க எப்படி திடீர் இந்த மாற்றம் அப்படின்னு விசாரிச்சோம்னா என்னன்னாங்க அதிமுகவில் திருச்செங்கோடு தொகுதியுடைய முன்னாள் எம்பியான யான திரு சவுந்தரத்துடைய மகன் தாங்க அசோக் குமார் மொடக்குறிச்சி பாஜக எம்எல்ஏ சரஸ்வதி அவர்களுடைய மகளை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்புறம் ஆற்றல்ங்கிற பெயரில் அறக்கட்டளையும் பள்ளிகளையும் நடத்திட்டு வராரு இந்த ஏரியாவில் அவருக்கு தனித்த ஒரு செல்வாக்கு இருந்துகிட்டு இருக்குங்க அந்த வகையில் சரஸ்வதி அவங்களுடைய மருமகன் இன்னொரு பக்கம் ஆற்றல் அறக்கட்டளை மூலமாக மருத்துவ முகாம்கள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் எக்கச்சக்கமாக உணவு உள்ளிட்ட பல விஷயங்கள் நலத்திட்டங்கள் வழங்குவது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஜகவுடைய மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவரோடு கூடுதல் நெருக்கம் ஸோ இந்த மூன்று காரணங்களால நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய எம்பி தேர்தலில் எம்பி சீட் கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தார் ஆனாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கட்சி சார்ந்து எந்த விதமான விழாக்கள் நடத்தினாலும் நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் அங்க தன்னுடைய படத்தை தான் முன்னிலைப்படுத்திக்குவார் அதே நேரத்துல பிரதமர் படத்தையோ இல்ல மாநில தலைவர் படத்தையோ அந்த இடத்துல போடாமலும் இருந்திருக்காரு இது கட்சிக்காரர்களுக்கிடையே ஒரு சலசலப்பு எப்பயும் இருந்துட்டு இருக்கு இதை ஒட்டி சமீபத்தில் கூட சில பல பஞ்சாயத்துகள் வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டதுங்க இந்த நிலையில தான் அதிமுக பாஜக கூட்டணி உடனே அதிமுக தான் ஈஸியா ஜெயிச்சிருப்பமே இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு பொறுமை தள்ளி இருக்காங்க அசோக் குமார் ஆதரவாளர்கள் அதே நேரத்தில் கட்சிக்குள்ளார வேறு வகையில வெடிச்சுக்கிட்டே இருக்க இது சரஸ்வதி அவர்களுக்கும் வந்து வந்துட்டு நெருக்கடியை கொடுத்தது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மருமகன் அசோக் குமார்க்கு பதிலாக தன்னுடைய மகனுடைய மனைவி அவங்களுக்கு வந்துட்டு எப்படியாவது சீட் வாங்கிடலாம் அப்படின்னு சில காய் நகர்த்தல்களையும் செய்ய தொடங்கினாங்க அதாவது மருமகளுக்குங்க இது எல்லாமே அசோக் குமார் டீமுக்கு தெரிய வர அவங்களும் உள்ளுக்குள்ளார புழுங்கிட்டு இருந்தாங்க இதை எல்லாவற்றையுமே அப்படியே இன்னொரு பக்கம் அதிமுகவும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தது ஓகே இதுதான் சரியான தருணம் அப்படின்னு அதிமுகவில் சில தூண்டில் போடப்பட அட் இங்கே அசோக் குமார் அப்படியே அதிமுகவில் ஐக்கியமாகிட்டாருங்க அப்படிங்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான புள்ளிகளும் அதே போல் அதிமுகவில் இருக்கக்கூடிய சோர்சஸும் இதை உறுதிப்படுத்துகிறாங்க இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே நம்முடைய செய்தியாளர் இளையபதி அவர்களும் புகைப்படக் கலைஞர் ரமேஷ் கந்தசாமி அவர்களும் நம்முடைய விகடன் டிஜிட்டலில் விரிவாகவே எழுதியிருக்காங்க வாசித்து அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கட்டுரையை படிச்சுக்கலாங்க இதுக்கு பின்னாடியும் இன்னும் சில அரசியல் இருக்கு அண்ணாமலைக்கு அரசியல் அடி கொடுத்த எடப்பாடி பாஜகவிலிருந்து அதிமுக வந்த திரு அசோக் பாஜக நான் பதவிக்காகலாம் அங்க இல்லைங்க எனக்கு இந்த ஃப்ளெக்ஸ் அரசியல் இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் என்னுடைய அறக்கட்டளையில நிறைய நலத்திட்டங்கள்ல நான் வழங்கிட்டு இருக்கேன் அதிமுகவுக்கு வந்தா இன்னும் கூடுதலாக நிறைய நலத்திட்டங்களை கொடுக்க முடியும்னு நினைச்சேன் அதனாலதான் நான் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு அவர் அதற்கான காரணங்களையும் விளக்குறாரு அதே நேரத்துல அசோக் குமாரை இழுத்ததன் மூலமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அரசியல் அடி கொடுத்ததாகவும் எடப்பாடி டீம் கொண்டாடுறாங்க எந்த வகையில் அப்படின்னா பாஜக ஸ்கெட்சு போட்டு மேற்கு மண்டலத்துல தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்க கிடைக்கக்கூடிய வாக்குகளும் வெற்றிகளும் தன்னுடைய இமேஜையும் அகில இந்திய அளவில் குறிப்பாக தேசிய தலைமை கிட்ட உயர்த்தும் அப்படின்னு அண்ணாமலையும் ஒரு ரூட் எடுத்து அங்கேயே கூடுதல் கான்சென்ட்ரேட்டும் பண்ணிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அங்கே இருக்கக்கூடிய பாஜக ஆட்களையே இங்கே அதிமுக பக்கம் கொண்டு வருவதன் மூலமாக இன்னமும் மேற்கு மண்டலம்னா நாங்கள் தான் கெத்து அப்படின்னு நிரூபிக்கிறாங்க இன்னொரு பக்கம் எதிரியுடைய பலத்தை பலவீனமாக்கி தங்களுடைய பலத்தை பெருக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இது அப்படின்னு இந்த பின்னணிகளை விளக்குறாங்க எடப்பாடியோடு பயணிக்கக்கூடிய மேற்கு மண்டலத்து மாம்பழ நகரத்து ரத்தத்தின் ரத்தங்கள் அதிமுகவுக்கு தாவிய உசிலம்பட்டி மகேந்திரன் ஆர்பி ரூட்டில் டிடிவி ஓபிஎஸ்க்கு செக் எடப்பாடியின் சவுத் மிஷன் அமமுகவுடைய தலைமை கழக செயலாளரும் புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான உசிலம்பட்டி திரு ஐ மகேந்திரன் அவரு சமீபத்தில் அதிமுகவில் ஐக்கியமாக இருக்காருங்க என்னது அவர் திரு டிடிவி தினகரனுடைய முக்கியமான தளபதி சவுத்தில் வந்துட்டு நல்ல செல்வாக்காக இருக்கக்கூடியவர் அவர் வந்துட்டு எப்படிங்க இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஆச்சரியம் விலகாமல் பலரும் கேட்க அதுதாங்க தாங்க தனி ஸ்பெஷல் ஸ்கெட்ச்சு செப்டம்பர் ஸ்கெட்ச் போட்டோம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள் என்னன்னா உஸ்லம்பட்டி மகேந்திரன் அவரை பொறுத்த வரைக்கும் சவுத்துல ஓரளவுக்கு செல்வாக்காக இருக்கக்கூடியவர் மிக முக்கியமாக அந்த மாவட்டத்தில் நல்ல செல்வாக்கு இருக்கு முக்களுத்து சமூகத்தை சார்ந்தவர் அவரு அமமுகவிலேயே முக்கியமான ஒருவராகவும் இருந்தாரு ஆனா சமீப காலமாக தலைமையோடு சில பல நெருடல்கள்லாம் அங்கே இருந்துகிட்டு இருந்தது மிக முக்கியமாக பெரிய அளவுல பொருளாதார செலவுகள் செய்தும் அங்க பெரிய அளவுல வளர்ச்சியை பார்க்க முடியல ஏதாவது போகாத திசைக்கு வந்துட்டு பயணிச்சுட்டு இருக்கமோ அப்படின்னு சில அதிருப்திகள் விரக்திகள் அங்கு இருந்தது எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கல எதிர்பார்த்த வளர்ச்சியும் கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியை புரிஞ்சுக்கிட்ட அதிமுக தலைமை ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஏற்ப தனித்தனி ஸ்கெட்சு போட்டு அவர்களை இந்த பக்கம் கொண்டு வர வேலையை தீவிரப்படுத்தினாங்க அந்த வகையில தான் கடந்த செப்டம்பர் மாசத்திலேயே முன்னாள் அமைச்சரான திரு ஆர் பி உதயகுமார் அவர் வந்துட்டு ஒரு சிட்டிங் மகேந்திரனோடு அவர் பேசியிருக்காருங்க அங்கே பல பிரச்சனைகள் இருக்கு அதனால இந்த பக்கம் வந்துட்டோம்னா நல்லா இருக்கும் நம்மளும் இன்னும் பலம் வாய்ந்தவராக இருப்போம் ஒற்றை தலைமையாக ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்காரு இடம் எடப்பாடி அண்ணன் எடப்பாடி அப்படின்லாம் பல விஷயங்களையும் பேசிருக்காரு மகேந்திரன் தரப்புல வந்துட்டு அப்படியே ஒரு ஊசலாட்ட மனநிலையும் இருந்தது ஆனா ஓயாம முயற்சிகள் நடக்க அட்லாஸ்ட் அதிமுக இப்ப ஐக்கியமாக மகேந்திரன் அவருக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தலில் சீட்டு இல்லைன்னா எம்எல்ஏ சீட்டு ஏதாவது ஒன்று கொடுக்கப்படும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட ஏதாவது முக்கியமான பதவியும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப மதுரை எடுத்துக்கிட்டோம்னா மாநகர் மாவட்ட செயலாளராக முன்னாள் அமைச்சரான திரு செல்லூர் கே ராஜு இருக்காரு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக திரு ஆர் உதயகுமார் இருக்காரு புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளராக திரு ராஜன் செல்லப்பா இருக்காரு இதில் ஏற்கனவே செல்லூர் மாவட்டங்கள் வந்துட்டு சரியா வேலை பார்க்கல அப்படிங்கிற சில அதிருப்திலாம் இருந்தது ஆனால் முன்னவே எடப்பாடி அவர்கள் விழுந்தப்போ அந்த காலையில் விழுந்த அந்த காட்சிகள்லாம் பார்த்துருந்துருப்போம் அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் பதவியெல்லாம் பறிக்கப்படல ஆனாலும் இப்போ கட்சியை டோட்டலாக பல புரணமைக்கணும் ஓடிட்டு இருக்கு மகேந்திரன் அவருக்கு கூடுதலாக உசிலம்பட்டி சோழவந்தன் உள்ளிட்ட இப்படி சட்டமன்ற தொகுதிகளை பிரிச்சு அவருக்கு தனியாக மாசைய பதவி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல இப்படி ஒரு டாக்கும் உள்ளுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்குங்க இனி போக போக சவுத்துல பல மாவட்டங்கள்லயும் போட்டியாக இருக்கக்கூடிய கட்சியில இருந்து முக்கியமான பிரமுகர்கள் பலரையும் அதிமுக பக்கம் கொண்டு வரக்கூடிய அந்த அசைன்மெண்ட்டும் ஆப்ரேஷனும் தொடங்கியாச்சு இதை முன்ன நின்று எடுத்து செய்வது முன்னாள் அமைச்சரான திரு ஆர் பி உதயகுமார் அப்புறம் அவரோடு கை கொடுத்து பலரும் இருக்காங்க அப்படின்னு இந்த பின்னணிகளை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிற மதுரை மாவட்டத்து ரத்தத்தின் ரத்தங்கள் தொடர்ந்து பேசுகிறப்ப சவுத்துல அதிமுகவுக்கு செல்வாக்கில் ஒற்றை தலைமை வந்த பிறகு அப்புறம் முக்குளத்து சமூக பிரதிநிதிகள் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் ஒரு வெளியிலிருந்து சில விஷயங்கள் வீசப்பட்டு கொண்டே இருக்கு அதெல்லாம் உடை அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த சமூக பிரதிநிதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் சவுத்தில் எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது இப்படிங்கிறதெல்லாம் காட்டுவதற்காகவும் இந்த ஆப்பரேஷனை தீவிரப்படுத்தியிருக்காங்க அந்த வகையில் தான் இப்போ மகேந்திரன் ஐக்கியம் ஆகியிருக்காரு போக போக நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு இந்த பின்னணி தகவல்கள் எல்லாவற்றையுமே நம்மகிட்ட போட்டடைக்கிறாங்க அதே அது மதுரை மண்ணில் இருக்கும் ரகல் எடப்பாடியின் வேகம் பொங்கல் விருந்தா புஸ்வானமா ஒரு பக்கம் பாஜக கூட்டணியிலிருந்து விலகியாச்சு இன்னொரு பக்கம் எதிர்பார்த்தது போலவே அவங்க அட்டாக் அரசியல சென்ட்ரல் வந்துட்டு தீவிரப்படுத்த தொடங்கியிருக்காங்க அதே நேரத்தில் லோக்கல்ல கட்சி திமுகவும் அட்டாக் அரசியில தீவிரப்படுத்துறாங்க நம்மளும் ஒற்றை தலைமையாக கட்சியில இருப்பதால் நம்முடைய சொந்த செல்வாக்கை பெருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும் ஸோ உள்கட்டமைப்பை வலுப்படுத்திக்கணும் இவர்கள் அனைவரையும் எதிர்ப்பதன் மூலமாக நம்முடைய இமேஜையும் உயர்த்திக்கணும் அதிமுகவில் அந்த வரிசையில் தலைவர்கள் வரிசையில் தன்னையும் தனித்து ஒருவராக நிறுத்திக்கணும் அப்படிங்கிறதா எடப்பாடி டீமுடைய ஒரே பிளானா இருக்குங்க அந்த வகையில தான் பூத் கமிட்டிகளை முழுமைப்படுத்துவது இன்னொரு பக்கம் சட்ட ரீதியாக அட்டாக் அரசியல எதிர்ப்பது அதே நேரத்தில் வீக்கான ஏரியாக்களில் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த இடங்களை வலுவாக்கிக்கிறது இந்த மூன்று அஜெண்டாவோடு தான் தன்னுடைய பயணத்தையும் வேகப்படுத்தி இருக்காரு டிசம்பர் மாதத்துடைய இறுதியில் வந்துட்டு அரசியல் சுற்றுப்பயணம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க அந்த வகையில அடுத்த தை பிறக்கிறப்ப அது இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வழியாக ரூட்டாக மாறணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி அவருடைய ஒரே திட்டமா இருக்கு ஸோ பொங்கல் விருந்தாக இருக்க வேண்டும் நம்முடைய அடுத்தடுத்த நகர்வுகள் அப்படின்னு தான் இவ்வளோ விஷயத்தையும் வேகப்படுத்துறாரு அப்படிங்கிறாங்க அவரோடு பயணிக்கக்கூடிய ராராக்கள் அதே நேரத்தில் ஸ்கெட்சு போட்டு வேலை பார்க்கறது எல்லாமே பொங்கல் விருந்தாக மாறும் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க ஆனால் அது வெடிக்காத தீபாவளி பட்டாசாக புஸ்வானமாக போகவும் வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பாருங்க அப்படிங்கிறாங்க முன்னாள் முதலமைச்சரான திரு ஓபிஎஸ் உடைய டீம்ங்க இப்படியாக பொங்கல் விருந்து கிடைக்கும் அப்படின்னு கணக்குகள் போட்டு தன்னுடைய நகர்வுகளை தீவிரப்படுத்திகிட்டு இருக்காரு எடப்பாடி அதே நேரத்தில் புற சூழல் அப்படிலாம் வந்து ரொம்ப சாதாரணமானதாக இல்லை எக்கச்சக்கமான ஸ்பீடு பிரேக்கர்கள் இருக்குது அவை எப்பொழுது வேண்டுமானாலும் வெடிக்காத பட்டாசு போல புஸ்வானமாக மாறவும் வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் அதிமுகவை சுற்றி ஆட்டம் சுவாரஸ்யமா தாங்க இருக்கு நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க இந்த அரசியல் ஆட்டத்திலாம் பார்க்குறப்ப ஜப்பானுடைய மாபெரும் கலைஞன் சாமுராய் மியா மாட்டோ முஷாஷி அவர் சொன்ன ஒரு கோட் தாங்க நினைவுக்கு வருது ஒரு போர் வீரன் உயிரோடு இருப்பதற்கான காரணம் போராடுவது தாங்க அவன் போராடுவதற்கான ஒரே ஒரு காரணம் முக்கியமான காரணம் வெற்றி பெறுவது தாங்க ஆனால் மக்கள் விரும்புகிற சாமுராய்கள் மக்களை வெற்றி பெற செய்யக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறது தான் புரிஞ்சதுங்களா மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சந்திராயன் வேகத்துல உலகம் பாஸ்டா ஓடிட்டு இருக்குங்க இதுல ஆன்மீகம் தொட்டு அரசியல் வரை சினிமா தொட்டு நாணயம் வரை எல்லாவற்றையுமே உடனே நம்ம தெரிஞ்சுக்கணுமா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணுங்க அதுல ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் அவள் விகடன் சக்தி விகடன் உள்ளிட்ட ஏழு டிஜிட்டல் இதழ்களுடைய அந்த ஸ்பெஷல் ஆஃபர் வச்சிருக்கங்க கிளிக் பண்ணி சந்தாவை பெற்று பலன் பெறுங்கள் பிளாக் ஃப்ரைடே முன்னிட்டு வரும் நவம்பர் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை சத்யாவில் வாங்கும் மொபைல் ஆக்சசரிஸ் கிச்சன் மற்றும் ஹோம் அப்ளையன்சஸ் என அனைத்து பொருட்களுக்கும் எண்பது சதவீதம் வரை தள்ளுபடி இந்த அதிரடியான ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே